வியாழன் தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க என்ன தான் நம்ம பணம் பொன் பொருளோடு இருந்தாலும் இவர் மனம் வைத்தால் மட்டுமே அவை அனைத்தும் நிலைத்து நிற்குங்க அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி திருமணம் யோகம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக விளங்கும் குரு பகவான் ஒருவருடைய ராசியில் சுபமாக இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் அலைதாங்க அதே போல் குரு பகவானின் அனுகூலமான நிலை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரக்கூடியவங்க குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு குறைந்தது பனிரெண்டு மாதங்களாவது அதாவது ஒரு வருடமாவது எடுத்துக்கொள்வாருங்க அந்த வகையில் இந்த வருடம் குரு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மின்னத்தை விட்டு மேச ராசிக்கு பெயர்கிறாருங்க குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குவதோடு பனிரெண்டு ராசிகளிலும் பல மாற்றங்களை மற்றும் திருப்பங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்க்கலாங்க குரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டிற்கு பயிற்சியாக உள்ளாருங்க இனி உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்கிறது என்றே சொல்லலாங்க ஏழாவது கலஸ்திரஸ்தானம் என்பது இழந்தவையெல்லாம் மீண்டும் கிடைக்குங்க அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் சிக்கி படாது பாடுபட்டிருந்த துலாம் ராசியினருக்கு ஏற்கனவே சனி பயிற்சியால் ஐம்பது சதவீத விடிவு காலம் பிறந்திருக்குங்க இப்போது குரு பகவானும் உங்கள் ராசிக்கு சிறப்பான இடத்தில் அமர இருப்பதால் உங்களுக்கு இனிமேல் வரக்க போகிற காலம் எல்லாமே அதிர்ஷ்டமான காலம்தாங்க பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சேமிப்பு அதிகரிக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய வாடிக்கையாளர்கள் வருகை தருவார்கள்ங்க இதனால் மந்தமாக கிடந்த வியாபாரம் சூடு பிடிக்குங்க லாபம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே இருக்குங்க நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் துலாம் ராசியினருக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக திருமணமாகவும் உண்டுங்க காதல் உறவில் இருந்த துலாம் ராசியினர் தம்பதியாக மாவிருங்க அதனால் உங்கள் காதலுக்கு பெற்றோரிடத்தில் சம்மதமும் ஈஸியாகவே கிடைச்சிடுங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த துலாம் ராசினருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க நண்பர்களால் பல நன்மைகள் உண்டாகுங்க சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கலாங்க அவர்களே வாழ்க்கை துண்டி ஆவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருங்க பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்கள் அவமானத்திற்கு பொற்காலம் எல்லாமே இனிமேல் பொறக்கப் போகுதுங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குங்க மனை சார்ந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்களை தருங்க குரு பகவானின் சஞ்சாரம் அமோகமாக இருப்பதோடு குரு பகவானின் பார்வையும் சிறப்பாக உள்ளதுங்க அதாவது குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு மனதிற்கு பிடித்த வேலை மாற்றம் உருவாகுங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வருங்க பிள்ளைகளால் பாராட்டு ஏற்படும் சொந்த தொழில் செய்வோருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கடனாக கொடுத்த பணம் கைக்கு மீண்டும் வந்துடுங்க அதே போல் ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு சுயஸ்தானத்தை பார்வையிடுவதால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் குறையுங்க குடும்ப பிரச்சனையால் நிம்மதியில்லாமல் இருந்திருக்கும் தற்போது எல்லா விதமான பிரச்சனையை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை பொங்கும் அரசாங்கத்தால் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்குங்க மேலும் குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடான இளைய சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானம் புத்தி புத்திஸ்தானம் பார்வையிடுவதால் எதிலும் துணிவோடு இறங்குவீங்க சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு விலகுங்க மாணவர்களுக்கு அற்புதமான காலம் பிறக்க போகுதுங்க இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி அதிகமான செலவு செழிப்போடு எல்லாம் நேர்மறையாக நடக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க மேலும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்துவிட்டு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை சொல்ல வேண்டுங்க சூரிய உதயத்திற்கு பிறகு ஏழு மணிக்கு மேல் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை மூன்று முறை பிரதர்சனம் செய்வது வர வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் பெறுகுங்க